நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வீரப்பன் அவர்களோட சமாதி. வீரம் விதைக்கப்பட்டுள்ளது. டூ வீலர்ல வரவங்களுக்கு ஒகேனக்கல் போறதுக்கு இது ஒரு அருமையான வழியா இருக்கும். என்ன குரங்க, சிங்கவால் குரங்கா? இதுதாங்க சந்தன மரம், பாருங்க அதனோட இலை எப்படி இருக்குன்ட்டு. நண்பர்களே, தெரியுதா புள்ளிமான் இருக்கு? இதுவும் யானை லத்தி தான் பாருங்க, இன்னும் அது காய கூட இல்லை. இது ரொம்ப டேஞ்சர் ஸ்பாட்டு தாங்க. இங்கே எல்லாம் வீரப்பன் அவர்களோட காலடி தடம் பதிந்திருக்கும். ஒரு வழியாக வீரப்பன் பிறந்த இடமான கோபிநாத்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடு அவரோட தோட்டத்து வீடு. அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் எதனால் இந்த அளவுக்கு பாதுகாப்புன்றது தெரியல. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே அவரு தாங்க. வணக்க மக்களே, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வீரப்பன் அவர்களோட சமாதி. மேட்டூர்ல இருந்து மூலக்காடு அப்படின்ற ஒரு ஊர்ல ஆவிரிக்கரையின் ஓரத்துல இது அமைஞ்சிருக்கு. வீரம் விதைக்கப்பட்டுள்ளது. சரி நண்பர்களே, இங்கிருந்து இப்ப அவர் பிறந்த ஊரான கோபிநாத்தத்துக்கு நம்ம போக போறோம். வாங்க. மேட்டூர்ல இருந்து சரியா 47 கிலோமீட்டர் தொலைவில் கோபிநத்தம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா, கர்நாடக எல்லை பகுதியில ஒரு அடர்ந்த வனப்பகுதியில தான் அந்த ஊர் அமைஞ்சிருக்கு. அங்கதான் நம்ம இப்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான தட்டிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க பாக்குறது கோவிந்தப்பாடி அப்படின்ற ஒரு ஊர் தாங்க. இந்த ஊர்ல தான் பாமகவின் முன்னாள் மாநில தலைவரான ஜி கே மணி அவர்கள் பிறந்திருக்காருங்க. இந்த ஊர் சரியா தமிழகத்தின் எல்லை பகுதியில அமைஞ்சிருக்குங்க. இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு செக் போஸ்ட். இதை கடந்து வனத்திற்குள்ள நாம பயணம் பண்ண போறோம். இது ரொம்ப அடர்ந்த வனப்பகுதிங்க, ரொம்பவுமே ஆபத்தான வனப்பகுதி. இது காட்டு யானைகள், காட்டெருமைகள், இந்த மாதிரியான நிறைய காட்டு விலங்குகள் இங்கே இருக்கும். இது இதோட தமிழ்நாடு மாநில எல்லை முடியுதுங்க. பாலத்தில் ஓரத்தில் மக்கள் கொண்டு வர பிஸ்கெட்டு பழங்கள்லாம் சாப்பிட்றதுக்காக குரங்குகள் எப்போவுமே இங்கே இருக்கும். நாமளும் இவங்களுக்காக பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்காங்க பாருங்க. பாருங்க, நம்மளும் வாங்கிட்டு வந்திருந்த பிஸ்கெட் எல்லாம் அவங்களுக்கு பிரித்து கொடுத்தோம். அவங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்து சாப்பிட்டாங்க. சரியாக குரங்குகளுக்கெல்லாம் நம்ம பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாலாறு பாலம். இந்த பாலம் வந்து கர்நாடகாவுக்கு சொந்தமாக இப்போ இருக்குது, ஆனால் இதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு சொந்தமாக இருந்திருக்கு. அப்படியே பாலத்தை நம்ம அப்படியே கடந்து செல்லும் பொழுது கர்நாடகாவின் வனத்துறை சோதனை சாவடி இருக்குங்க. இந்த செக் போஸ்ட்டை கடந்து அங்கே இருக்கிற சின்ன கிராமங்களை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இதில் நேராக அப்படியே போனோம் அப்படின்னா மாதேஸ்வரன் மலை போயிடலாம். அப்படியே ரைட் சைட் நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னா கோபிநத்தம் செல்வதற்கான வழி இருக்குங்க. இது பாருங்கள், மிஸ்ட்ரி டெய்ல் நேச்சர் கேம்ப் கோபிநத்தம். இந்த கோபிநத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசார்ட் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. இதை நம்ம ப்ரீ புக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணலாம். டூ வீலரில் வரவங்களுக்கு ஒகேனக்கல் போகிறதுக்கு இது ஒரு அருமையான வழியாக இருக்கும். பாருங்கள், சிற்றோடைகள்லாம் இவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்குன்னு. இப்போ நம்ம வனப்பகுதிக்குள்ளே நுழைய போகிறோங்க. பாருங்கள், முன்னாடியே எச்சரிக்கை பலகை வச்சுருக்காங்க. காட்டு யானைகள், புலிகள், முதலைகள் போன்ற காட்டு விலங்குகளால் ஆபத்து இருக்கும், பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அவங்க போர்டு வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே கடந்து இப்போ போக போகிறோம். பாருங்கள், இவங்களோட கரண்ட் வயர்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓப்பனாக இல்லாமல் க்ளோஸ்டு வயராக கொடுத்துருக்குறாங்க. என்ன குரங்க, சிங்கவால் குரங்கா? நண்பர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு இதை உங்களுக்கு ஐட்டத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், தெரியுதா? கிட்ட ஹரி, கிட்டவா. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுதாங்க சந்தன மரம். ஃபுல்லாமே நாட்டு உடைமையாக்கப்பட்டது. சந்தன மரம்ன்றது நம்ம அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு பொருள். நம்ம வீட்டில் வளர்த்தாலும் சரி, காட்டில் வளர்த்தாலும் சரி, அது வந்து அரசாங்கம் தான் எடுத்துக்கும், கொள்முதல் பண்ணிக்கும். பாருங்கள் அதனோட இலை எப்படி இருக்குன்ட்டு. சரிங்க, கிளம்பிடலாம். இங்கே பாருங்கள், மலை மாடுகள்லாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. நம்ம அப்படியே சிறிது தூரம் அப்படியே பயணம் செஞ்சு போயிட்டுருக்கோம். கலந்த பழம் பாருங்கள் எப்படி பழுத்திருக்குன்ட்டு. ஆஹா, புளிப்பாக இருக்குதுங்க.
பாருங்க இளநகாய் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இவர்களே மயில் தெரியுதா? போயிட்டு இருக்கு பாருங்க மயில். நண்பர்களே தெரியுதா புள்ளி மண் இருக்கு பாருங்க, மண் மேய்ஞ்சிட்டு இருக்கு. யானைகள்லாம் கூட்டமாக இந்த இடத்துக்கு தான் வரும் தண்ணி குடிக்கிறதுக்காக. நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு. நண்பர்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்ட போகிறேன், அது என்னன்னு பாருங்க. இதுதாங்க யானை லத்தி, இதுவும் யானை லத்தி தான் பாருங்க. இன்னும் அது காய கூட இல்லை. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா டிஸ்கவரி சேனலில் பேர் கிரில்ஸ் பண்ணுவார்ல அந்த மாதிரி இருக்கு. நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ். இப்போ தான் ஒரு காட்டு யானை சுட சுட லத்தி போட்டு போயிருக்கு பாருங்க, புதுசாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் தான் எங்கேயோ யானை இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க அந்த யானைக்கிட்டேருந்து தப்பிச்சு வேறு இடம் போயிடலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போட்ட மாதிரி தெரியுது எனக்கு. இது நம்ம ஆட்கள் வந்து இந்த சாம்பிராணி போடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இதை பயன்படுத்துகிறாங்க. பக்கத்தில் நீர் இந்த காவிரி ஆறும் போயிட்டுருக்கு. இங்கே தண்ணி குடிச்சிட்டு இங்கே அழகாக சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சின்ன குட்டி யானைகள்லாம் இந்த பக்கம் இருக்கிற மலை மேலே ஏறி போயிடுறாங்க. அதனால் இது ரொம்ப டேஞ்சர் ஸ்பாட்டு தாங்க, பயமாக இருக்குது. ஹரி கமான் கிளம்பிடலாம் நம்ம. இந்த ஊரை செங்கப்பாடின்னு சொல்கிறாங்க, கோபிநத்தம்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த கோபிநத்த பகுதியில் ஸ்கூலெல்லாம் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்கன்ட்டு. ஊருக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் நம்ம. இந்த ஊரோட தெருக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே எல்லாம் வீரப்பன் அவர்களோட காலடி தடம் பதிந்திருக்கும். சிறு வயதில் விளையாண்டு மகிழ்ந்திருப்பார். இந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அப்படியே கோபிநத்தம் ஏரியாவில் இருக்கிற தெருக்களை நம்ம பயணம் செஞ்சுட்டு அங்கேருந்த ஒரு பாட்டியம்மாக்கிட்ட கேட்டோம், அம்மா வீரப்பன் அவர்களோட தோட்டம் வீடெல்லாம் எங்கே இருக்குன்னு. அவங்க தான் சொன்னாங்க இதே வழியில் போங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அவரோட வீடு தோட்டம்லாம் இருக்குன்னு. நாமளும் அந்த பகுதியை நோக்கி பயணம் செஞ்சிகிட்ருக்கோம். ஒரு வழியாக வீரப்பன் பிறந்த இடமான கோபிநத்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடு அவரோட தோட்டத்து வீடு, பழைய ஓட்டு வீடு, மங்களூர் வில்லை வீடு வீடு தான் இது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வீடு ரொம்ப சிதிலம் அடைஞ்சு காணப்படுதுங்க. யாரும் இங்கே குத்தகைக்கு ஓட்டுறவங்க இந்த வீட்டை இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது அவரோட தோட்டம் தான். கண்ணு கட்டின தூரத்துக்கு சோளப்பயிர் தான் போட்டிருக்காங்க, அதாவது மக்காச்சோள பயிர். பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இந்த ஃபாரஸ்ட் வண்டி அடிக்கடி செக்கிங்கில் போயிட்டே இருக்காங்க. அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும் எதனால் இந்த அளவுக்கு பாதுகாப்புன்றது தெரியல. இந்த இடத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் அந்த வீடு இருந்ததாக சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அவரோட பிறந்த வீடாக இந்த இடத்துல இருந்திருக்கு. ஃபுல்லாகவே நிரவிட்டாங்க, தரமட்டமாக்கிட்டாங்க அந்த வீட்டை. அதெல்லாம் ஃபுல்லாக நிரவிட்டு ஒரு கட்டுத்தறையாக அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா வீரப்பன் அவரோட மனைவி முத்துலட்சுமி அவர்கள் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு ஃபுல்லாகவே தரமட்டமாக்கினதுக்கு பிறகு இந்த வீட்டை அவங்க கட்டியிருக்காங்க. இதை விவசாய பயன்பாட்டுக்காக இப்போ பயன்படுத்திட்டு வராங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே அவரு தாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியுதானே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கரா அவரோட தோட்டம் தான் சொல்கிறாங்க. இன்னும் அவரோட பங்காளிகள் வந்து குத்தகைக்கு ஓட்டிகிட்ருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சம், இவ்வளோ அழகான ஊர் பிறந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார் அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். சவுக்கு தோட்டம் பாருங்கள்,
சவுக்கு மரங்கள் ஃபுல்லாக நட்டிருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல தான் அவரோட வீடு இருந்திருக்கு. அவரோட வீட்டுக்கு பயன்படுத்திய சட்டங்கள்லாம் இன்னும் இருக்கு பாருங்க. கீழே இருக்க இன்னும் மீதி சட்டங்கள்லாம் அந்த பக்கம் அடுக்கி வச்சிருக்காங்க. அவர் பிறந்து வளர்ந்த மண்ணில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். அவர் பிறந்த மண்ணையும் நம்ம மிதிச்சாச்சு, மண்ணோட மண்ணாக போன இடத்தையும் நம்ம மிதிச்சாச்சு. மனசு ஒன்றே ஒன்று தான் சொல்லுது, கண்டிப்பாக பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு. பட் அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான வாழ்க்கை சுவடுகளை நம்ம விட்டு சென்றிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஓகே நண்பர்களே, மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா, பாய் பாய்.